Hi students, this is Alex here. Exercise 6.10, question number 14. நமக்கு மூணு வெக்டார் கொடுத்துருக்காங்க. இப்போ வெக்டார் பர்பெண்டிகுலர் டு ஏ அண்ட் லைஸ் இன் த பிளேன் கண்டெய்னிங் பி அண்ட் சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு வெக்டார் இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து ஏ கிராஸ் பி கிராஸ் சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பி கிராஸ் சி அப்படின்னா இதுதான் பி வெக்டார், ஓகே. இது பி வெக்டார், இது சி வெக்டார். இப்போ நமக்கு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கும் போது நமக்கு இதோட ஆன்சர் வந்து இது ரெண்டுத்துக்குமே பர்பெண்டிகுலராக இப்படி ஒரு வெக்டார் வரும். அதாவது இந்த இதுதான் பி கிராஸ் சி. பி கிராஸ் சி அப்படின்றது இது ரெண்டுத்துக்குமே பர்பெண்டிகுலராக வர்றது இதோட ரிசல்டன்ட். ஓகே, இப்போ ஏக்கும் பி கிராஸ் சிக்கும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ வெக்டார் அப்படின்றது சம்வேர் இங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஏ வெக்டார், ஓகே. இது வந்து பி கிராஸ் சி, இது வந்து ஏ வெக்டார். இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கும் போது இது ரெண்டுத்துக்கும் பர்பெண்டிகுலராக வரணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பர்பெண்டிகுலராக வரணும் அப்படின்னா அப்போ இதோட இதுக்கு கிராஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக இந்த பி கிராஸ் சி பிளேனில் இப்படி வந்துடும். ஏன்னா இப்படி இருந்தால் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கும் பர்பெண்டிகுலர். ஸோ நான் இங்கே போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபைனலாக ஏ கிராஸ் பி கிராஸ் சி, ஓகே. இது வந்து இந்த பி கிராஸிக்கும் பர்பெண்டிகுலர், இந்த ஏக்கும் பர்பெண்டிகுலர். ஸோ அதான் கிராஸ் ப்ராடக்ட். இண்டிவிஜுவல் வெக்டர் வந்து அதோட ரிசல்ட் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து எ வெக்டர் பர்பெண்டிகுலர் டு ஏன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் லைஸ் இந்த பிளேன் கண்டெய்னிங் பி கிராஸ் சி. இப்போ இங்கே பார்த்தீங்களா நம்ம இந்த ஆரஞ்சு கலர்ல போட்டிருக்குது, பர்பெண்டிகுலர் டு ஏ இருக்கு, பி கிராஸ் சியோட பிளேனில் இருக்கு, அதாவது பி அண்ட் சியோட பிளேனில் இருக்கு. அப்போ நம்ம வந்து ஏ கிராஸ் பி கிராஸ் சி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம முதல்ல பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி கிராஸ் சி அப்படின்றது டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ரோவில் நம்ம ஐஜேகே எழுதணும், ஐஜேகே. செகண்ட் ரோவில் பி காம்போனன்ட், பி காம்போனன்ட் இங்கே இருக்குது 1, 2, -5. தேர்ட் ரோவில் சி காம்போனன்ட் எழுதணும், 3, 5, -1. இதோட எக்ஸ்பேன்ஷன் ஐ இன்டூ -2 +25. அடுத்தது -j இன்டூ இது பார்த்தீங்கன்னா -1 +15 +k இன்டூ 5 -6. இப்போ டோட்டலாக நமக்கு 23 i கேப், இது வந்து 14. ஸோ -14 j கேப் அப்புறம் -k கேப் அப்படின்ட்டு இருக்கும். இதுதான் வந்து பி கிராஸ் சி. இப்போ நமக்கு ஏ கிராஸ் பி கிராஸ் சி வேணும் இல்லையா. ஸோ இதுக்கு அகெயின் டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ரோவில் ஐஜேகே எழுதணும், செகண்ட் ரோவில் ஏவோட காம்போனன்ஸ், ஏவோட காம்போனன்ஸ் வந்து இங்கே இருக்குது 2, 3, -1. ஸோ 2, 3, -1. தேர்ட் ரோவில் பி கிராஸியோட காம்போனன்ட் இருக்குது 23 -14 -1. இப்போ இதோட எக்ஸ்பேன்ஷன் ஐ கேப் இன்ட்டு -3 -14. அடுத்து -j கேப் இன்டூ -2 +23. அடுத்தது +k கேப் இன்டூ -28 -23 × 3 339, இது 669. பட் இது வந்து +69. ஸோ மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இது வந்து -3 -14, ஏன்னா இது ப்ளஸ் ஆகிடும், திருப்பி சப்ட்ராக்ட் பண்ணும் -14 வரும். அடுத்தது -2 +23. இது வந்து ஆக்சுவலாக இது லாஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் தான், ஏன்னா நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதோட ஆன்சர் -17 i கேப், இது வந்து 21, பட் ஆனால் -21 j கேப். இது வந்து மைனஸ், இது ஆட் பண்ணால் என்ன ஆகும், 28 69. ஸோ டோட்டலாக இது வந்து 897. ஸோ -97 k கேப். ஸோ எல்லாமே நெகட்டிவ், -17 -21 -97. ஸோ -17 -21 -97 இங்கே இருக்கு. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் இல்லை, இது எல்லாமே நெகட்டிவ் இல்லை, இது நம்பர்ஸே வேரி ஆயிடுச்சு. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4.